அம்மா அம்மா என்னடா என்னடா எதுல கூப்ற ரேஷன் கார்டு எடுத்துனு அம்மா நான் போய் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் எது நீ ரேஷன் அடிக்கா என்னடா அதிசயமா இருக்கு பையா எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற அதனால தான்மா உனக்கு உதவியா இருக்கட்டும் நானே போய் ரேஷன் கார்டுல நின்னு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு அப்படியா அம்மாக்கு உதவியா இருக்கட்டும் நான் சரி இரு நான் பையன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போல என்ன வர கஷ்டப்பட்டு நடந்தது நான் போய் நின்னு வாங்கிட்டு வரமா டேய் உன்னால அரிசி பருப்பு எல்லாம் தூக்க முடியாதரா வெயிட்டா இருக்கும் அதனால தான் அம்மா கூட வரேன்னு சொல்றேன் என்ன பொங்கலுக்கு 1000 ரூபாய் குடுக்கறாங்களா அத வாங்கிட்டு வந்து குடுத்தாதே எங்க அம்மா எனக்கு பொங்கலே போடுவேன்னு சொல்லி விரட்டி விட்டுச்சுடா டேய் அப்ப நீ படத்துக்கு வரமாட்டியா ஆஹா எனக்கு 1000 ரூபாய் பொங்கல் தான் முக்கியம் நான் போறேன் போ டேய் 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 அடி 1000 ரூபாய் கொடுத்தது கொடுத்தாங்க அவன் பைய தூக்கின்னு கிளம்பிட்டானுங்க சரி ஏண்டா போயிட்டு பொங்கல் பரிசு வாங்கிட்டு வராம என்னடா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க நீ என்னம்மா நீ டிஸ்டர்ப் பண்ற கொஞ்ச நேரம் யோசிக்க விடுறியா என்ன நீ இப்படியே யோசிச்சுட்டு இருந்தனா பொங்கலுக்கு உனக்கு பொங்கலே கிடையாது அப்படியே தான் உட்காந்துக்கணும் போய் இருந்தே சரி சரி போறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம் தீர்த்து வைக்கிறியா என்ன சந்தேகம் உனக்கு நமக்கு பொங்கலுக்கு முந்திரி திராட்சை கரும்பு அரிசி பருப்பு எல்லாம் குடுக்கறாங்களா ஆமா அதே மாதிரி கிறிஸ்துமஸ்க்கு ரம்ஜானுக்கும் பிரியாணி கேக்கு நீ ஏன் தர மாட்டேங்கிறாங்க ஏண்டா ஃபர்ஸ்ட் நீ போயிட்டு பொங்கல் பரிசா வாங்கிட்டு வாடா பிரியாணிக்கு அப்புறம் பாத்துக்கலாம் போய் வந்து போய் வாங்கிடா போட போல சரி சரி நாட்டுக்கு நடப்பு நமக்கு எதுக்கு பொங்கலுக்கு கரும்பு கொடுத்தாங்களா வாங்கி தின்னமான்னு இருப்போம் என்னடா இன்னும் பேசிட்டே இருக்க மாட்டேமான்னு எந்திரிச்சு போடா இவன் சொல்றதும் கரெக்ட் தான் பொங்கலுக்கு இதெல்லாம் குடுக்கறவங்க ரம்ஜானுக்கே அப்போ பிரியாணி குடுக்க மாட்டேங்கிறாங்க இத பத்தி நம்ம மேல் இடத்துல பேசுவோம் யாரு நீ மேல் இடத்துல பேசுற ஏண்டா இன்னும் போகாம தான் இருக்கியா போடா டக்கு புக்குனே முன்னாடியே சீட் போட்டு வச்சிடறேன் பாட்டு தெரியலனா பாடாத இப்படி பாட்டு அசிங்கப்படுத்துற என்னப்பா ரேஷன் கார்டு எடுத்துட்டோம் நான் போய் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வரேன் நீ அப்பா சித்த வர பொங்கலுக்கு பங்கு தர மாட்டேன் வழக்கமா போற வழியில ரோடு வேலை செய்யறாங்க ஒரு போலீஸ்கார் இந்த வழியா போ வந்துரும்னாரு அததான் வந்தேன் இங்க வந்து பார்த்தா டாஸ்மாக் இருக்குது போனுமா நீ ரேஷன் கார்டுல 1000 ரூபாய் கொடுத்தாங்க பொங்கலுக்கு அதை வாங்கிட்டு வரேன்
பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்ல. நம்மளா சரியா படிக்கல, பிள்ளைங்களாச்சும் படிக்கணும், எனக்கு தெரியுமா பேசுறேன்.